Hey friends, varakudiya TNPSC group 1 exam kaga subject wise analysis ah nam undu paathutu varom. Ovvoru subject layum endendha lesson la romba important. Recent ah nadandha TNPSC exam la samachir book la endha lesson la endha topic la adhiyamana question undu ketirukanga. Nam undu adha innikku undu paakaporom. So kaamna nariya per irukra doubt paathom appo na undu சமச்சீர் புக்கில் இருந்தால் எல்லா கொஸ்டினும் கேட்காங்களா இல்லை வந்து சமச்சீர் புக்கில் இல்லாமல் நிறைய கொஸ்டின் கேட்காங்களா? முதல்ல நம்ம வந்து சமச்சீர் புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து முடிக்கலாமா அப்படிங்கிறதான். ஸோ நம்ம அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் வந்து கேட்ட கொஸ்டின் சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் எந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்ம இதில் பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த ஒரு 3 TNPSC எக்ஸாம் அதில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, இந்த முதல் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங்கை பற்றி ஒரு 4 கூற்று 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் இருக்கா அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 8th லெசன் தேசியம் காந்திய காலகட்டம் நேஷனலிசம் காந்தியன் ஃபேஸ் இந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 லெசனில் இருந்து தான் INM-ல அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம அந்த 5 லெசனையும் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். காமனாக கேட்கக்கூடிய அதிகமான டவுட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில லெசன்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லும் போது அதை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிறதான். ஸோ நீங்கள் வந்து படிக்கும் போது இந்த லெசனுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முதல்ல வந்து படித்து முடிங்க. நம்ம வந்து ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் இம்பார்ட்டனாக ரிப்பீட்டடாக கேட்குறது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து அனலிசிஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் படிக்கும் போது இந்த லெசன்லாம் வந்து முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து முடிங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து மற்றதையும் வந்து படிங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். சி ராஜகோபாலாச்சாரி 1930 April 13 அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகிகள் 150 மைல் அணிவகுப்பை எங்கு முதல் வேதாரண்யம் வரை நடத்தினர் எங்கிருந்து நடத்துனாங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அதே 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் 8th லெசன் தேசியம் காந்திய காலகட்டம் நேஷனலிசம் காந்தியன் ஃபேஸ் இந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இந்த INM பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காந்திய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அதே 8th லெசன் தான் 10th ஸ்டாண்டர்டில். அடுத்து பாருங்கள், ஆரிய மகிளா சமாஜ் இதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த டாபிக் வந்து படிச்சிருப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் விவேகானந்தர் இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பற்றி வந்து படிச்சிருப்போம். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் 2 புக்கில் 19th லெசன் டுவேர்ட்ஸ் மாடர்னிட்டி நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற லெசனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேக்ட் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார்? பிரைம் மினிஸ்டர் அட்லி. ஓகே, ஸோ இந்த ஃபேக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 7th லெசன் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்திய நேஷனல் மூமெண்ட்டு இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் இந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேக்ட் வந்து இருக்கும். அடுத்து இதில் பாருங்கள், த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட் வாஸ் சஸ்பெண்டட் பை காந்தி டியூ டு காந்தி இர்வின் ஃபேக்ட். ஸோ இந்த ஃபேக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் 10th கிளாஸில் 8th லெசன் இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது காந்திய காலகட்டம் காந்தியின் ஃபேஸ் அந்த லெசன்லேருந்து. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 3rd காங்கிரஸ் செஷன் எங்கே வச்சு நடந்தது? நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் வீடியோ வந்து கொடுத்துருப்போம் INM-க்காக ஒரு ஃபுல் ஷார்ட்கட் வீடியோ அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் செஷன் எங்கெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் INM பேஸ் பண்ணி வேறு என்ன ஃபேக்ட்லாம் இருக்குது இதுக்கான எல்லாமே அதில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபுல் ஷார்ட்கட்டுக்கான வீடியோ ஒரு 1 hour வீடியோ வந்து இருக்கும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறோம். இதை நீங்கள் பார்த்து முடிச்சோம்னா அந்த 1 hour வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். உங்களுக்கு அதில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஷார்ட்கட்லேயே இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ஃபேக்ட் வந்து அதிலே படித்து முடிச்சிடலாம். இது போக நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் இயர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூனிட் 8 யூனிட் 9 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்காகலாம் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே படிக்க வேண்டாம். டெய்லி அந்த குவிஸை மட்டும் ரிப்பீட்டடாக அட்டர்மெண்ட்டே இருந்தீங்க அப்படின்னாலே எல்லா ஃபேக்டரையும் படித்து முடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாமல் இருக்கும், செகண்ட் டைம் தேர்ட் டைம் கூட மறந்து போகலாம்.
ஆனால் நீங்கள் சேம் கொஸ்டினை குவிஸாக 5 டைம் 10 டைம் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும்போது லைஃப் லாங் வந்து மறக்காது. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் சீரீஸில் ஒரு 6000 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை டெய்லி டாஸ்க்காக வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கு வந்து படிச்சுட்டு எழுதுவீங்க. இன்னொரு சைடு இந்த டெய்லி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு குவிஸாக நீங்கள் வந்து டெய்லி அட்டன் பண்ணிங்க அப்படினாலே போதும். ஸோ அதே இடம் வந்து ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் சீரீஸ் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கமாண்டில் மொதல் கமாண்டில் வந்து கொடுத்துருப்போம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா பூனா ஒப்பந்தம் இதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இது 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வாலிமோனில் 4 லெசனில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் இதை பேஸ் பண்ணி இதை சார்ந்த நிறைய க்வெஸ்சன் அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபேக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதே 10th சோசியல் புக்கில் 8 லெசனில் காந்தியன் ஃபேஸ் காந்திய காலகட்டம் அந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா படுகேஸ்வர் தத் மற்றும் எந்த மத்திய சட்டசபை மேல் 8 ஏப்ரல் 1929 அன்று குண்டு எறிந்தார்கள்? ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சனும் பார்த்தோம் அப்படின்னா அதே 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் 8th லெசன் தேசியம் காந்திய காலகட்டம் காந்தியன் ஃபேஸ் அந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரஸ் படுகொலை இதை பற்றினது. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அதே லெசன் தான், 10th 8th லெசனில் காந்திய காலகட்டம் காந்தியன் ஃபேஸ் அதில் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அந்த INM-ஐ நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி கதையாகவே வந்து கொடுத்துருப்போம். நம்ம சேனலில் ஒன் ஷாட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து கதையாகவும் கான்செப்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். அந்த ஒன் ஷாட் வீடியோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக இருக்கும், சமச்சீர் புக்கில் எல்லாமே கவர் ஆகிருக்கும், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சின் இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசிக்லேருந்து டீட்டெயிலாக ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா அந்த எல்லா ஒன் ஷாட் வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து போட்டிருந்தோம். இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 5 நாள் 6 நாளில் படித்து முடிக்கிற மாதிரி டீட்டெயிலாக எல்லா கதைக்கான வீடியோ அதுக்கப்புறம் அதுக்கான சமச்சீர் PDF இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம். Group 1 ஸ்மார்ட் பிளான் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.